Hi students, in the video we will see NCRT class 8 max exercise 1.1 third problem. Verify that minus of minus x equal to x for problem number 1, x equal to 11 by 15. So we will see x equal to 11 by 15. நம்மள இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது எக்ஸே வரும் அப்படின்ட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 பை 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸை மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும். ஸோ 11 பை 15. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 11 பை 15 நம்ம 11 பை 15 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 11 பை 15 அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 11 பை 15 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு, இட் இஸ் வெரிஃபைடு. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13 பை 17. இதில் நம்ம மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன், மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றத. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னப்பா, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 13 பை 17. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு மைனஸ் 13 பை 17 போடணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். பட் இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்குது, நம்ம எக்ஸில் இன்னொரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு மைனஸ் 13 பை 17 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் எல்ஸ் வி கேன் டைரக்ட்லி மல்டிப்ளை திஸ் மைனஸ் பை மைனஸ். ஓகேவா? நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப், இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் வரும், ப்ளஸ் 13 பை 17. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்ம இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இட் வில் பி மைனஸ். ஸோ மைனஸ் 13 பை 17. ஓகேவா? ஸோ இது வந்து மைனஸ் 13 பை 17ன்றது எக்ஸா, ஸோ எக்ஸே வந்துருக்குது. ஓகேவா? மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸே வந்திருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.